கிடையாதுப்பா. மனிதனோட சீக்கு வந்துருச்சு, ஏறிடுச்சு. காய்கறியில மருந்து போடுறாங்க, அரிசியில மருந்து போடுறாங்க, எல்லாத்துலயும் மருந்துகள் உங்களுக்கு இதாகிறதுனால அது வந்து குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் நாடி துடிப்பு இதய துடிப்புலாம் கம்மி ஆகிடுது. பெரிய பெரிய ஆப்ரேஷன் நடக்கிற காரணம் என்னதுமா, அந்த மருந்து சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். முதல் வந்து லெட்டின்னு போனா அந்த உரத்தை கொட்டிட்டு போய் இதுல போடுவாங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்ட விதத்துல நல்லதான் சாப்பிட்டா அந்த உரமெல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல, கெமிக்கல் நிறைய போடுறானுங்க. விதை வைக்கிற ஒரு கெமிக்கல் போடுறீங்க, வளர்ற ஒரு கெமிக்கல் போடுறீங்க, அதுக்கு மேல ஒரு பூச்சி சாரத்துக்கு போடுறீங்க, அந்த பூச்சி செத்து போறப்போ நம்மளும் தான் சாப்பிடறோம். அந்த மருந்து ஆட்டிட்டு அது இறங்குது இல்லவா, அதுல அந்த பொருள் இறங்குது இல்லவா, அப்ப நம்ம மட்டும் எப்படி உயிரோடு இருப்போம்? நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளும் டிக்கெட் வாங்க வேண்டியதா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கும் போதே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். அதனாலதான் அவதி எழுதி போயிடறான். வாங்கி கொடுத்துறான் குழந்தைய, கடைசியில பிச்சை எடுக்கிறது அவன் பார்ப்பானா, அவன் போய் போயிருவான் பரலோகம். கடைசியில எல்லாம் அனுபவிச்ச பிள்ளைக்கு என்ன ஆகுது, போதைக்கு அடிமையாயிருது, கடைசியில திருட்டுக்கு அடிமையாயிருது, கொலைக்கு அடிமையாயிருது. இதெல்லாம் எது உற்பத்தியானது, தாய் தகப்பன் வளர்த்துற முறைகள் சரியில்லை. பெத்தவங்க கையில தான் பிள்ளைகளுடைய இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளியும் கொடுக்கூடாது, இல்லன்னு சொல்லிட்டு கிள்ளி வைக்கூடாது. கரெக்டா வைக்கணும் பிள்ளைகள், கண்ட்ரோல்ல. சில பிள்ளைகள் வந்து அடம் பிடிச்சு வாங்குவாங்க, அடம் பிடிச்சு வாங்க கடைசியில் தர்தலையா போகுது, கடைசியில கொலைக்கு பாதகமா போகுது, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கட்டு போகுது, அப்புறம் ஜெயிலுக்கு போகுது, அப்புறம் திருட போகுது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? தாய் தகப்பன் கரெக்டா ஒத்துக்கலாம். நாலு கேட்ட ரெண்டு தட்டுங்க குத்து குத்து மூஞ்சல் குத்தி உட்காருவீங்க, அப்ப எப்படி கேட்கும்? சில குழந்தைங்களை அடிச்சாலே கதவை போட்டுக்குதுங்க, செத்துறேன்னு. நான் என்ன அப்படி போற பிள்ளைக்கு போட்டு ஏன் கேட்ட, நாட்டுக்கு அந்த மாதிரி பிள்ளைக்கு தேவையில்லை, நாட்டுக்கு நல்ல பிள்ளைகளை வளர்ச்சி விடுங்க. பேரண்ட்ஸ பயமுறுத்திக்கினே இருக்கிற குழந்தை எல்லாம் இருக்குல்ல, அந்த குழந்தைங்க அதுக்குதான் சொன்ன உலகத்தை வாங்குறது தகுதி இல்லாத பிள்ளைகள், தகுதி இல்லாத பிள்ளைங்க. தூக்கு மாத்திரை ஏதாவது சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்படி போட்டும். ஏன்னு கேட்டா ஒரு புளி புடிவாதத்துக்கு மருந்து கிடையாது, புடிவாதப்பா அதெல்லாம் இருக்கக்கூடாது. குழந்தைங்க பக்கத்துல நம்ம சாயணுமா, இல்ல நம்ம பக்கத்துல குழந்தைங்க சாயணுமா? நம்ம பக்கத்துல சாயறதுதான் நம்ம குழந்தைங்க நல்ல வளர்ப்பு. அது பக்கம் நம்ம சாய்ந்தவன் நம்ம முட்டாள வளர்த்திட்டு நாட்டுக்கு கெடுதலா வளர்த்தி விட்டுருக்கோம்னு அர்த்தம். தர்தலியா வளர்த்தி விட்டோம் நாட்டுக்குன்னு, நாட்டுக்காரன் எத்தனை பேர்த்த காப்பாத்த முடியும்? போலீஸ்டேஷன் முதல்ல அந்த காலத்துல ஒண்ணு, ஒரு தெருவுக்கு பத்து தெருவு தள்ளி ஒரு ஒரு போலீஸ்டேஷன் இருந்துச்சு. இப்ப தெருவு தெரு போலீஸ்டேஷன் இருக்க வேண்டியதா இருக்கு. யாருனால? நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்தாதனாலதான். இதுதான் உண்மை. சில குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க, பெரியவங்க வந்தா வணக்கம் வைக்கணும், தண்ணி எடுத்துட்டு தரணும், நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னு. அதெல்லாம் பொறுமையா வீட்டுல இருக்கிற அம்மா அம்மாருக்கு சொல்லி கொடுக்கலாம், வேலைக்கு போற அம்மா அம்மாக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா காலையில வேலைக்கு போனாதான் அவளுக்கு அவ்வளவு புருஷன் வந்து இந்த பிள்ளைக்கு கேட்கறது வாங்கி கொடுக்க முடியும். இந்த பிள்ளைக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காகட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல அப்படி இல்ல, ஒரு புருஷன் சம்பாரிச்சா ஏழு பிள்ளையா தான் நாங்க வளர்த்தனாங்க. இப்பெல்லாம் வளர்த்த முடியுதா? ரெண்டு பேர் சம்பாதிச்சாதான் அந்த பிள்ளை கேட்கறது வாங்கி கொடுக்க முடியலன்னா அந்த அடுத்த வீட்டுல வாங்கி கொடுத்தா என் பிள்ளைக்கு நீ வாங்கி கொடுக்க அம்மாலும் கேட்க ஆரம்பிக்கிறா. அப்ப நான் புருஷங்க என்ன பண்ண முடியும்? இப்ப மக்கள் வந்து ஒரு ஒரு பிளாட் ஒன்னு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிளாட்டுக்கு வட்டி கட்டுறதுக்கு கணவனும் மனைவியும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அவங்க ஓட்டம் என்பது எப்ப நிற்கும்? அவங்க மரணத்துக்கு தான் நிற்கும். ஏன் கேட்டா அவங்க உண்மையை சொன்னா, ஒரு பிளாட்டு வாங்குறது நீங்க ஆசைப்படுறீங்க வேண்டாங்களா, கை கட்டுற அளவுக்கு பிளாட் கட்டுங்க, நீங்க இருக்கிற அளவுக்கு கட்டுங்க, ஆடம்பரமா கட்டிட்டு புருஷனையும் வாட்டாதீங்க, நீங்களும் வாடி இருக்காதீங்க. இதுதான் நான் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய. ஏன்னா வந்து கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறதே இல்லையே, புருஷன் மட்டும் பேசுறதுக்கு டைம் இல்லையே. வரீங்க ஆபீஸ்ல இருந்து வரீங்க, சலிச்சிருங்க, ரெண்டு செய்யறீங்க, தின்னுங்கிறீங்க, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் படுத்துக்க வேணும்னு போயாச்சு. இதுதான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. புருஷன் மட்டும் பேசுறதே நான் பார்த்தது இல்லை இந்த காலத்துல. இதுக்கு மேல என்ன பேசணும்? புருஷங்கிற பேர் ஹாய் ஹாய்ன்னு ரெண்டு பேரும் போயிருக்கீங்க, ஹாய் ஹாய்ன்னு அது ஸ்டைலுக்கு ஹாய், நான் ஹாயா இருக்கிறேன்னு சொல்றது பெரிய பொய். எல்லாமே துக்கத்துலதான் இருக்கிறாங்க, எல்லாம் சும்மா ஸ்டைலுக்காக வாழ்க்கை வாழ்றாங்க. ஸ்டைலுக்காக வாழாதீங்க மக்களே, நம்ம நம்மளுக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம நாட்டுக்காக வாழவீங்க. நம்ம நாட்டுல நம்ம குழந்தைங்க நல்லா வளரணும், நாடு நல்லா இருக்கணும், அந்த நாட்டுக்கு நல்ல பிள்ளைகளா வளர்த்தி விடுங்க. அதுதான் நான் வேண்டிக்கிறேன். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல விளக்கே ஏத்த மாட்டாங்க. அவங்க விளக்கேற்றதுக்கு வேற இல்லைனாலும் கூட காலையில ஏத்துறதுக்கு அனுமதி இருக்கு. ஒரு வேலைக்கு போற பிள்ளைங்க சாயந்தரம் தான் ஏத்த முடியல. காலையில் விடிகாலம் நீங்க எந்திரிக்கிறப்ப ஒரு குளி குளிச்சு சமையல் கட்டுக்கு போறப்போ ரெண்டு விளக்கு ஏத்தி வச்சுட்டு நீங்க சாமி கும்பிட்டு அப்புறம் நிறுத்தி கொஞ்சம் பூ போட்டு அனுப்பிச்சு விட்டு போங்க. நீங்க நைட்டு வந்து ஏத்தணும். காலையில விடிகாலில் குருபுராத முகூர்த்தமே இருக்குது. ஆறுல இருந்து ஏழு மணி வரையும் நீங்களா விளக்கேற்றலாம், தப்பு கிடையாது. சில வீடுகளை விளக்கு ஏத்தலனாலே வந்து அந்த வீட்டுல என்ன வந்து உட்காரமா துஷ்டது வந்துருப்பா, துஷ்டது வந்துடும், கண்டிப்பா வந்துடும். வீடு ரொம்ப நாளா பூட்டி இருக்குது, பூட்டி இருக்குதுன்னா நீங்க வந்து போற ஜீவராசி வந்து தங்கிட்டு போகுது. வவ்வால் வீட்டுல வந்து தங்கினா என்ன நடக்கும்? வவ்வால் வந்து அடுத்த நிமிஷம் அந்த குடிய இழுத்து முடுறது அந்த வீட்டுக்கு. வவ்வால் வீட்டு உள்ள நுழைய கூடாதா? வவ்வால் நுழைஞ்சா வீட்டுக்குள்ள
ஆண்ட பூந்தது வவால் பூந்ததுலாம் நினைக்குமா அங்க காத்து இருந்தாதான் உள்ள வருதுன்னு அர்த்தம். வவால் வந்ததா காத்து, அந்த வீடு என்ன அர்த்தமா? அந்த வீடு வந்து விக்குமா விக்காதா? இல்ல விக்கிறது கூட அந்த பூமியில வந்து பல பூஜை செஞ்சாதான் விக்கும். அதெல்லாம் இடிச்சு போட்டு பூமி பூஜை செய்யணும். இப்ப உங்ககிட்ட எந்த மாதிரி மக்கள் வந்தா என்ன பிரச்சனை உடனே தீரும்? அதாவது உங்க மூஞ்சி பார்த்துட்டு உங்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க. அந்த டைம்ல அந்த டைமுக்கு நான் பூஜை சொல்லுவேன். அந்த பூஜை நீங்க தான் செய்யணும், நான் செய்ய முடியாது. உங்களுக்கு இருக்க கர்மம் நான் ஏத்துக்க முடியாது. நான் உங்களுக்கு பூஜை சொல்லுவேன். அந்த பூஜை நீங்க என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். அந்த பூஜைகள் நீங்க செய்யுங்க. அந்தந்த கோயிலுக்கு போங்க. அந்தந்த பூஜைகளை செய்யுங்க. பரிகாரம் செஞ்சுட்டு உங்க வீட்டுல நான் என்னென்ன சொல்றேன்னா அது வீட்லயும் செய்யணும். வெளியே பூஜை செய்யணும். வீட்டுக்கு உண்டான உள்ளார பூஜை சொல்லுவேன், அதுவும் செய்யணும். செய்யாம நான் இந்த அம்மாட்ட போனேன், சாமி சொன்னாங்க, சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அது என்ன தப்பு கிடையாது, உங்களா தப்பு. போவோம். பெரிய விளக்கு ஏறினா உங்களுக்கு சாமியா தெரியுமா? பக்கத்துல இருக்க ஒரு சின்ன சாமிக்கு போய் ரெண்டு விளக்கு போட்டு வீட்டுல ரெண்டு விளக்கு வைங்க. அதே போதும், நம்மளுக்கு கை அடக்கம்ப்பா. நம்மளா பெரிய கோடீஸ்வரர் கிடையாது. நம்மளா வந்து கோடீஸ்வரர் மாதிரி வேஷம் போட்டுக்கோம். கோடீஸ்வரர் சுற்றுதான் சுருட்டிட்டா, கம்மா சுட்டி வச்சுட்டான். நம்மளா நடுத்துறோம், அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை வளர்த்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. நிறைய வீடுகள்ல வந்து கோமியம் சொல்லிக்கிறாங்க வீடு ஃபுல்லா. ஆமா, கோமியம் தெளிச்சா நல்லது. மங்களகரமா அதோட மனம் வந்து லட்சுமி குடியிருந்தது. அந்த வாழ்கிட்ட லட்சுமிகள் அம்மா, அந்த தெய்வங்கள் எல்லாம் 30 தெய்வங்களா அதுல குடியிருக்கு. அந்த மாடியவே நீங்க வெட்டி என்னைக்கு ஆரம்பிச்சீங்களோ அப்ப பிடிச்சுதான் உங்களுக்கு வீடா. ஏன் கேரளால இப்ப நல்லா ஆக மாட்டேங்குது? பொல்யூஷன் ஏன் ஏறுது? அவங்க மாட்டுக்கு எல்லாம் தின்னாலதான் எனக்கு தொலைய மாட்டேங்குது. பொல்யூஷன் ஏன் அவங்க கம்மியாக மாட்டேங்குது? எப்படி கம்மியாகும்? மாட்டுக்கு எல்லாம் தின்றுறீங்க, அந்த பாவமெல்லாம் நீங்க தானே ஏத்துக்கிறீங்க. அப்ப சாவு நீங்களே ஏத்துக்கிறீங்க. ஒரு ராசி விளாடுது. நீ போயிடும். மணிவாசு அடி, தம்பி கொடுங்க, அவர்கள் கொடுங்க. அடிப்பா அடிப்பா. ஓம் சக்தி போம், சக்தி போம், சக்தி போம், ஓம் சக்தி போம். இது எடுத்துருங்கம்மா. எடுங்க எடுங்க எடுங்க, நீங்கள் எடுத்துருங்க எடுத்துருங்க. ஓம் சக்தி போம், சக்தி போம், ஓம் சக்தி போம், சக்தி போம், சக்தி போம், போம் என்ன பரிசோதனை பண்ண வந்தீங்களாடா? பண்ணிட்டீங்களாடா? நான் இருக்கிறவனாலும் என் மகளோட தாண்டா இருக்கிறேன். இந்த மக்கள் நாட்டு மக்களுக்கு பட்டு புத்தி வரலப்பா. இனி வெள்ளப்பா வெள்ளக்காடா ஆனாதான் பட்டி புட்டி புத்தி வரும். ஏன் கேட்ட பல மக்களுக்கு எனக்கு 21 மணம் பூஜை செய்யாட்டி பரவாயில்ல. ஒரு நேரம் கூட என்ன நினைக்க நேரம் இல்லை மக்களுக்கு. பறக்கிறங்க பறக்கிறங்க, ரக்க கட்டி பறக்கிறீங்களே அம்மா. என்னை நினச்சி எனக்கு ஒரு ரெண்டு விளக்கு போடுங்க. இந்த மனம் கொடுங்க, வேப்பிலை மனம், மல்லிகைப்பூ மனம் கொடுங்க. நான் மனையில் வந்து காவலாக நிற்கிறேன். எனக்கு எல்லா மனமும் கொடுக்கும் பொழுது நான் கூடையே இருப்பேன். உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நான் நன்மை செய்யணும்னா இன்னைக்கு வந்திருக்கேன். எல்லா மக்களை புரிஞ்சு வாழ்க்கை ஓட்டுங்க. யாருமே எதிரியாக நினைக்காதீங்க. உங்கள் மனித நேயத்தை கொஞ்சம் கடைபிடிங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வந்த ஆட்சியும் நல்ல ஆட்சி தான். அவனுக்கு அவனும் கொஞ்சம் சாமி பக்தி உள்ளவன் செய்வான். அவனுக்கு கூட கொஞ்சம் ஆட்சி நல்ல ஆட்சி தான் செஞ்சிட்ருக்கான். அவனுக்கு மக்கள் எல்லாம் ஒத்துழைச்சி போடுங்க. ஆனால் கண்ட மாதிரி மக்கள் மாறாதீங்க. நல்லவன் செய்கிறவங்களுக்கு நல்லதே நீங்கள் போடுங்க. நல்லதே செஞ்சு நல்லதே இருங்க. ஆட்சிகளை மட்டும் குறை சொல்லாதீங்க. மனிதன் மேலேயும் குறை இருக்குது, அதையும் நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. மனிதன் நேயத்துக்கு கடைபிடிங்க. எல்லா இடமும் நம்ம இடம் தான். நம்ம நல்ல மக்கள், எல்லாத்தையும் நல்ல மக்களாக நினைங்க. விரோதியாக நினச்சி வாழ்ந்தால் வாழ முடியாது. இனிமேல் கொஞ்ச நாள் மக்கள் அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா தான் எல்லாமே நல்லது நடக்கும். பூமியில் இப்போ எல்லாம் சாவு சங்கதி சாவுதான் அழுக்கு கொள்ளதான் இன்னும் நிறைய கேட்டுட்ருக்கு. இன்னி கொஞ்ச நாள் அப்படி தான் கேட்கும். ஏன்னு கேட்டால் பொல்யூஷன் வீல் எல்லாமே பொல்யூஷன் நிறைய வந்துருச்சு. நாட்டுக்குள்ளே பொல்யூஷன் நிறைய வந்துருச்சு.
இனி நாடு கொஞ்சம் தாங்காது, இன்றைக்கி கொஞ்சம் முதல் மாதிரி வாழ்க்கை வாழ யாருனாலே முடியாது. இது உண்மையான வாக்கு, இது உண்மையான வாக்கு, சத்திய வாக்கு. மக்களை மக்களாக மக்களாக திருந்தா விட்டனா எதுவுமே திருந்த முடியாது. மக்கள் நீங்களாம் தெய்வத்தை நாடுங்க, யாருக்கு துரோகம் நினைக்காதீங்க. எல்லாருமே மக்கள் தான், பாவி மக்கள் பறக்கிறீங்க. அந்த பருத்த அண்ணங்குடி வாயில் போடவங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எல்லாமே பறந்து 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 மிஷின் வாழ்க்கை வாழாதீங்கம்மா. மனசு இந்த பொங்கு, இந்த உடம்பு தீயா போகிற மண்ணா போகிற உடம்புமா, சாம்பலாக போகிற உடம்பு. இனிமேல் மனித நேயத்தை கொஞ்சம் கடைப்பிடிச்சி வாழ்க்கை ஓட்டுங்கம்மா. இனி எல்லாமே இப்போ எந்த பசு மாட்டை யாரும் தின்றாதீங்க. அந்த பசு மாட்டில் தான் தெய்வம் குடியிருந்துச்சு. அந்த தெய்வத்தையும் நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சனால தான் உங்கள் கூட அழிஞ்சிட்ருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பசு மாட்டை யாரும் கொள்ளாதீங்க, பசு மாட்டை வாழ வைங்க. பசு மாடை அந்த இடத்துல அந்த சவுண்டு கொடுத்தா தான் அந்த பூமி தெய்வம் உங்களுக்கு மனதார இந்த உலகத்தில் இருக்க பூமியெல்லாம் வாழ வைக்கும். பூமியெல்லாம் வாழ வைக்கணும்னா ஜீவராசி எல்லாம் வாழணும். அந்த ஜீவராசியை கொள்ளாதீங்க. இந்த பொல்யூஷன் தாங்கிற சக்தி அதுக்கு தான் இருக்கு. அது எல்லாம் நீங்கள் தின்றுறீங்க, அப்புறம் எப்படி வாழ முடியும்? எல்லாம் அந்த மாடுகளை கொள்ளாதீங்கப்பா. பசு மாட்டை கொண்டவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்காது, அது சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்க மாட்டேங்க. இதுதான் உண்மை. நீங்கள் புரிஞ்சு நடந்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஆட்சியை குறை சொல்லாதீங்க, ஆட்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது. மக்கள் நல்லா இருந்தீங்கன்னா போதும். மனங்கள் நல்லா இருந்தால், உங்கள் மனங்கள் நல்லா இருந்தால் எல்லா இடமும் நல்லா தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஆட்சி வந்திருக்குது, அது இப்போ ஆட்சிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்களும் நல்ல விதமாக நடந்து பாரத்தை கொடுக்காதீங்க யாருக்குமே. மக்களுக்கு மக்கள் பாரம் கொடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் என் வாக்கு. தெய்வத்தை கும்பிடுங்க. 24 மணி நேரம் இந்த இடத்துல அகஜோதி மாதிரி தெய்வங்களுக்கு ஜோதி ஏற்றி வைங்க. எல்லாருமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்கவுங்க வாசலில் தீபம் போட்டு விளக்கு வெள்ளிக்கிழமை விளக்கிழமை ஏற்றி வைங்க. அதை அப்புறம் பார்ப்பீங்க உங்கள் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதை செய்யுங்க. யாரும் உங்களுக்கு செய்கிறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் பஞ்சாக பறக்கிறீங்க, அப்புறம் எல்லாத்துலேயும் சாவு வருது. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்ல தான் முடியும். பூமியில் வந்து சொல்லிட்டேன். மக்கள் மக்கள் மக்களும் மக்களாக நடங்க, அவ்வளோதான். அந்த ஆடம்பரத்தெல்லாம் விரும்பாதீங்க. இந்த மனித நேயத்தில் அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இருந்தால் இன்றைக்கி கொஞ்ச நாள் நல்லா இருப்பீங்க. மக்களே நல்லா இருங்க, இனிமேல் நல்லதே நினைங்க, நல்லதே நினச்சி வாழுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு கல்புருத்தை ஏற்றுங்கம்மா, நான் போகிறேம்மா. எனக்கு கல்புருத்தை ஏற்றுங்கம்மா, எனக்கு கல்புருத்தை ஏற்றி என்னை வலியமிச்சு விடுங்கம்மா. நான் எனக்கு போகிறேம்மா. சொல்லுப்பா, என்ன எடுக்கணும்? களி ஊத்துல அழிவுகள் ஜாஸ்தி நடக்கும். அதனால மக்கள் வந்து சூதானமா இருந்துக்காங்க. வாகனத்துல அடித்தடிகள் ஜாஸ்தியாகும். கொஞ்ச நாள் வாகனத்துல போகும்போது கொஞ்சம் பார்த்து போனோம். எல்லாருமே பார்த்து போகணும். வீட்டுக்கு வெளியில வேப்பலை மாவிலை அந்த மாதிரி ஏதாவது வைக்கணுமா? வேப்பலையும் மாவிலையும் மாசத்துக்கு ட்ரிப்பு மாவிலையிலும் வேப்பலையும் வச்சு நிறசும்பு தண்ணி வச்சு கோயில கொண்டு போய் அம்மன் கோயில்ல ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் சரசுல ஊத்த முடியாட்டி கூட நாக சரசுல ஊத்திட்டு மக்கள் வர சொல்லணும். ஏன்னு கேட்டா இனி வந்து நீரால கொஞ்சம் அழிவு வரும், அதே மாதிரி வாகனத்துல அழிவு வரும்ப்பா. இப்ப இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்தது, அது அதாவது பேசி வச்சு என்ன பேசி வச்சு கொஞ்சம் பேசினாங்க. அந்த பேசி வச்சு கொஞ்சம் நிதானத்துல அவன் கொஞ்சம் தவறிட்டான். அந்த போதையில் கொஞ்சம் டிரைவர் இருந்தான். நைட்டு பூஜையில் பூஜை இதில் பூஜையில் கம்மி இது இருக்கு கொஞ்சம் இருந்துட்டு அவன் போதையில் போட்டதுனால அந்த இதில் கொஞ்சம் கீழாக பிறந்தனால இந்த விபத்து நடந்திருக்குப்பா. இது எதிர்பார்த்ததா எதிர்பார்க்காததா? இது கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் காரணக்கத்தான் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா இதுக்கு அவன் கொஞ்சம் குடிச்சிருந்தாப்பா.